ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ கேஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனால் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த மேட்ச் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 400-100K மேட்ச் வரைக்கும் பார்க்க போகிறோம். மொத்தம் 6 மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். 6 மேட்ச் வெறித்தனமாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் கைஸ். இருந்தாலும் சூப்பர், நீங்களாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், அடித்து விளையாண்டுட்டு தான் இருக்கோம், தும்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், இன்னுமேட்டு வர மேட்செல்லாம் சூப்பர் சூப்பராக போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஷார்ட் வீடியோவே பண்ணிக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியே போடலாம், 4 நிமிஷம், 5 நிமிஷம். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், நீங்களாக பார்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்கே பாருங்க, அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தான். பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக விளையாடுவார் அடுக்குங்க கைஸ். பரவாயில்ல, நம்மளோட வந்து லெவல் அதிகமாக தான் இருந்தார், அதனால சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பாப்பா அது எப்படி விளையாடுறாரு அப்படின்னு கட்டடிக்கிறாரு. ஓ, மிஸ் பண்ணிட்டாரு கைஸ். நம்ம தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். நம்ம பிளேயிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட ப்ளே பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபன்லியாக இருக்கும், பிடிச்சிருக்கும். ப்ரோ, கிரிக்கெட் ராயல் பாஸ் ப்ரீமியம் வேறு வந்திருக்கு, நம்ம கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கட்ட சொன்னால் நான் கட்டுறேன், இல்லைன்னா இல்லை கைஸ், கட்டலை கைஸ் இந்த தாட்டி. ஆனால் மந்த்லி கட்டுறதெல்லாம் ரொம்ப ஓவரு. பட் இருந்தாலும் முடியாது, இருந்தாலும் நீங்களாம் பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டுறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன் கைஸ். நீங்கள் வந்து கட்ட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கட்டுறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள் கைஸ், அடித்த 2 கைன்ஸ் சொல்லிருந்துருக்கு. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். கணேஷன் வந்திருக்காரு நம்ம கூட விளையாடுறதுக்கு. பரவாயில்ல, இவர் சூப்பராக அப்ளை பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் போயிட்டுருக்கு மேட்ச் ஃபுல்லாகவே. இந்த மேட்ச் வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் இருந்தாலும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியலங்க. சூப்பராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு விளையாண்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து மேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பட் இருந்தாலும் நீங்களாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நேற்று போட்ட வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா இல்லை நார்மலாகவே பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து நான் திருத்திக்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கும் கைஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்றைக்குமே போட மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரில. பட் இருந்தாலும் தெரியும், பாதி பேர்த்துக்கு தெரியும் கைஸ். ஆனால் நீங்கள் என் கூட வந்து ஏகப்பட்ட பேர் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், அடித்தேன், ஆனால் கரெக்டாக அடிச்சிட்டேன், குழியில் உளுந்துருச்சு. பட் இருந்தாலும் ஃபவுலாக போச்சு கைஸ். என்ன பண்ணுறது, நம்ம நேரம், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். பட் நம்ம தலைவர் இருக்காரு, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள் கைஸ், இன்னும் 4 காயின்ஸ் இருக்குது, அதில் ஒன்று ஓல்ட்னாலும் நம்ம அடித்து ஜெயிச்சிருவோம் ஈஸியாக. ஓ, இங்கே பாருங்கள் ஓல்ட்டிட்டாரு. இந்த மேட்ச் முடிச்சாச்சு கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனால் போடுங்க கைஸ். அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் தான் கைஸ். இவர் மேட்ச் வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். நிதின் ப்ரோ சூப்பராக விளையாடுவார், இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் போயிட்டுருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. என்னடா சூப்பராக விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஃபன்லியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கோசம் தான் கைஸ் அப்படி விளையாண்டுட்ருக்கோம். இருந்தாலும் சூப்பர். இங்கே பாருங்கள், நிதின் ப்ரோ வந்து சூப்பராக விளையாடுவார், இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் மேட்செல்லாம் விளையாண்டுட்டு இருந்தார். பரவாயில்ல, இருந்தாலும் இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பராக விளையாடுவார் கைஸ். பரவாயில்ல, இங்கே பாருங்கள், அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தான். இருந்தாலும் அவர் விளையாடுற பிளேயிங்கை மட்டும் பாருங்களே, வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் கைஸ், சுட்டாச்சா அவோ, அவர் காயின் உளுந்துருச்சு, அவர் தான் இப்போ ப்ளே பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், சுத்தராரு ஸ்டைகரை அங்கிட்டு இங்கிட்டும். ஓ ஓகே ஓகே, அடுத்து இங்கிட்டு அடிச்சிட்டாரு கைஸ். பரவாயில்ல, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள் கைஸ், காயின் ஸ்டைகர் பறக்குது, வேற மாதிரி விளையாடுறாரு கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, இவரெல்லாம் சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தார் கைஸ். எனக்கெல்லாம் பார்த்து என்னோட அப்படி விளையாடுறாரு அப்படின்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், அடுத்து ரெட்டு, அவ்வளோதான் கைஸ், அடித்து தும்சம் பண்ணிடுவார் கைஸ். இன்னும் 4 காயின்ஸ் தான் இருக்குது, அதை எப்படி அடிக்க போகிறாரு அப்படிங்கிற பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு இங்கே மேலே ரிப்பேஸில் போய் விழுவுது. அடுத்தது கட் அடிக்கிறாரு. இன்னும் 2 காயின்ஸாக வச்சுருக்காரு. 1 காயின் சைஸே அடிச்சிடலாம். நம்ம அவங்க சைடு இருக்க காயின்ஸை எப்படி அடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதை பாருங்கள், அது எப்படி விளையாடுவார், சூப்பராக விளையாடுவார்ன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வெறித்தனமாக விளையாண்டுட்டு இருக்கீங்க, அப்படியே விளையாடுங்க இன்ட்ரெஸ்ட்டாக. ஓ, ரிபேஸ் ட்ரை பண்ணார், பட் நம்ம காயின்ஸ் உளுந்துருச்சு. இன்னும் நமக்கு 3 காயின்ஸாக இருக்குது. நம்ம பொம்மை போட்டு அதை வந்து நம்ம 3 காயின்ஸ் எப்படியாவது அடிக்க பார்ப்போம், அடிச்சிருவோம் நம்பிக்கையெல்லாம் இருக்குது. எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். ப்ரோ, நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் உங்களுக்கு பிடிக்காமல் வீடியோ போகிறது வேஸ்ட்டு ப்ரோ, அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கோசரம் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும்.
அடுத்தது வந்து ப்ரீமியம் கட்டலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக கட்டுறது நான் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்தேன் பட் அவர் வரலையாட்டுக்கு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நம்ம வந்து அடுத்த வந்து வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் தான், நம்ம வந்து 10,000 மேட்ச் போடுவோம். அவரு கூட அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவர் சூப்பராக தான் விளையாடுவார், சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க கைஸ், நம்ம தான் அடித்தோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்துருக்கு, ஒரு காயின்ஸ் விழுந்துருச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பர் சூப்பர். நம்ம வந்து இங்கே பாருங்க கைஸ், ஒரு மேட்ச் ப்ளே பண்ணோம்னா வைங்க, அது எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் போயிட்டுருக்கு மேட்ச் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த காயினை வந்து கட்டடிச்சு இப்படி கலைச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு களையும் காயின்ஸ் களையும் ஈஸியாக அடிச்சிடலாம் எல்லா காயின்ஸையும். இந்த மேட்ச் வேணால் வைங்க, நான் வந்து இவர் கூட வந்து நைட் டைம் ப்ளே பண்ணேன், சூப்பராக விளையாண்டார் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா மேட்சுமே. இவர் வந்து கேமிங் சேனல் வச்சுருக்காரு ப்ரோ, பரவாயில்ல, இவரும் வச்சுருக்காரு, கேரம் தான் வச்சுருக்காரு. இருந்தாலும் வேறு மாதிரி அவரும் இருந்தாலும் நம்மள்ட்ட பாதி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார், நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் இருந்தது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்களாம் கேள்வி கேட்டது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, நான் ஆன்சர் பண்ணேன் ஒவ்வொருதுக்கு எனக்கும் தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சூப்பர். நீங்களும் ஏதாவதுனா கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டானா அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஏதோ ஒன்றா கேளுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். பட் என்னால் முடியல அப்படின்னா சாரி ப்ரோ, இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக எதாக இருந்தாலும் கேளுங்கள், நான் முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணித்தரேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து 20,000 மேட்ச் வந்துட்டோம், அது கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் 20,000 மேட்ச்னால கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், அடுத்து 1K மேட்ச் இருக்குது. 1K மேட்ச் வந்து இந்த மாதிரியே அமைஞ்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். அந்த மேட்சை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக, அந்த மேட்ச்சில் வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும். அவர் அடித்தது எல்லாமே ஃபன்லேயே அடிச்சுட்டு இருந்தார், எனக்கு பிடிச்சிருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து அவர் வந்து யதார்த்தமாக விளையாண்டுட்டு இருந்தார் கைஸ், பரவாயில்ல. பாதி பேர் வந்து லூலு பாக்ஸ் ஏற்றிட்டு வராங்க கைஸ், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவங்க வந்து அடிக்கிறதே எப்படி தெரியுமா, காமன் நேரம் ஒரு காயின்கே குறி வைப்பாங்க, ஆனால் கரெக்டாக குழியில் விழுந்துடும் கைஸ், எப்படி அடித்து எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியாது, சூப்பர் சூப்பராக அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நேர்மையாக விளையாண்டோம்னா இங்கே நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் விளையாட. இங்கே லூலு பாக்ஸ் ஏற்றிட்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கைஸ் அந்த இடத்துல. ஆனால் இங்கே அவங்க ஒரே ஸ்டைகர் ரெண்டு ஸ்டைகர்லேயே மேட்சை ஈஸியாக முடிச்சுருவாங்க, ஒரே ஸ்டைகரே தெரிஞ்சு போயிடும் அவங்க லூலு பாக்ஸ் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் போய் குழியில் விழுக்கும் கைஸ், நடுவில் நிற்கும், நம்ம காயின்ஸ் எல்லாம் குறுக்கெல்லாம் நிற்கும், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கரெக்டாக போய் குழியில் விழுக்கும் கைஸ், அதெல்லாம் வேறு மாதிரி கைஸ். பரவாயில்ல, இருந்தாலும் அதை நேர்மையாக விளையாண்டிங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் லூலு பாக்ஸ் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா வைங்க, கண்டிப்பாக லூலு பாக்ஸ்லாம் விளையாடாதீங்க, அது வந்து ஒரு மென்டல் கேமுன்னு சொன்னாங்க எனக்கு. பட் நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரில, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் காயின்ஸ் இல்லை ப்ரோ அப்படின்னா வேறவங்க கூட விளையாடுங்க, தப்பு கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயரு நம்ம கூட, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட, அந்த மாதிரிலாம் ஏமாற்றாதீங்க, அதெல்லாம் சங்கட்டம். நீங்கள் வந்து நேர்மையாக விளையாண்டால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபன்லியாக இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், சூப்பர். அடுத்து ரெட்டு அடிக்க போகிறோம், ரெட்டு எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஓ, வெளியே போயிட்டார் கைஸ், எப்படியும் அடித்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து 100K மேட்ச்சில் சொன்னார் இவர் தான் சூப்பராக விளையாடுவார். இப்போ பாருங்கள் மேட்ச்சு இன்ட்ரெஸ்ட்டாக போவோம், எனக்கு சிரிப்பு தான் வந்தது விளையாடும் போது பட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக விளையாடுவார் கைஸ், எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இவர் இப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு. நிதின் ப்ரோ வேறு இன்வைட் கொடுக்குறாரு, அவர் மேட்ச் இதில் போட்டிருக்கோம், பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக ப்ளே பண்ணார் கைஸ், தப்பு கிடையாது. இன்னும் ஒரு மேட்ச் அவர் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். நான் வந்து அடுத்த மேட்ச் வந்து வந்துட்டேன், அடுத்து வந்து 10,000 மேட்ச் இருந்தது அதுக்கு வந்தாச்சு, அடுத்தது வந்து 20,000 மேட்ச்சு, இப்போ வந்து 100K மேட்ச்சு. இவர் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்களே. இங்கே பாருங்க கைஸ், அடிக்கிறாரு, ஓ சூப்பர் சூப்பர், அங்கிட்ட அடிச்சு இங்கிட்ட அடிச்சு விழுந்துருச்சு, அது எப்படி அடித்தார் அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது அடிக்க போகிறாரு பாருங்கள், ஓ பொறுமையாக அடித்து அவர் நேக்காக அவர் காயினை களைச்சி வச்சுக்கிட்டாராமா, அந்த மாதிரி விளையாண்டாரு. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி தான் விளையாடணும். பட் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் விளையாண்டாகணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட முடியாது. பட் இருந்தாலும் பாருங்கள், அடுத்தது வந்து அடிக்கிறாரு, அடுத்தது ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இங்கே வாருங்க கைஸ் மிஸ் பண்ணிட்டாரு, எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறாரு கைஸ். அடுத்தது இந்த நானும் வந்து அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நமக்கு 3 காயின்ஸ் தான் இருக்குது உள்ளே, அவருக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது, இன்னும் 7 காயின்ஸ் பக்கம் இருக்கும் அவருக்கு. பரவாயில்ல இங்கே சிங்க பாருங்கள், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அடுத்தது விளையாடுவார் பாருங்க கைஸ், அப்படியே தான் விளையாடுவார், வேறு மாதிரி வேறு மாதிரி அடிப்பார். செஸ்ட்டு மிஸ் ஆகும், செஸ்ட்டு மிஸ்ஸில் ஓ மை காட், சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர் ப்ரோ,
பாருங்க, நம்ம காயினே வந்து அடிக்க முடியாமல் தான் பண்ணி வச்சுருக்காரு. ஒன்று நம்ம ஜெயிக்கணும், இல்லை அவராவது ஜெயிக்கணும், ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாரு கைஸ். அவர் பாட்டு குவாலிட்டிட்டு தான் இருக்கார். அதை அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன் வேக வேகமாக அடித்து மிஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி விளையாடாதீங்க, பொறுமையாக விளையாடுங்க, நிதானமாக விளையாடுங்க. நம்ம எப்பப்போ பொறுமையாக விளையாடுறோமோ அப்பப்போ தான் நமக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபன்லியாக இருக்கும் மேட்ச் ஃபுல்லாகவே. அடுத்து இருந்தால் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறாரு கைஸ். இதெல்லாம் வேறு மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு கைன்ஸாக இருக்குது, இது எப்படியாவது அடித்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். பரவாயில்ல, இருந்தாலும் அந்த சைடு நிற்கிது, நிற்கட்டும் கைஸ். நம்ம கண்டிப்பாக அந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சிரும்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எப்படியா நெக்ஸ்ட்டு அடிக்க போகிறாரு, இங்கே பாருங்கள், அடுத்து கட் அடிக்கிறாரு, ஃபவுல் போட்டார் கைஸ். நம்ம இந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சிருவோம். நம்ம எப்படியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.